டென்த்து மேக்ஸு யூனிட் சிக்ஸு ஷார்ட்கட் மெத்தடு எக்ஸாம்பிள் 6.11 இஃப் கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பி தென் ப்ரூவ் தட் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு நம்ம புக்கில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க, அப்புறம் டிவைட் பண்ண சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஐடியா அதுக்கு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தேவையில்லை, நம்ம வெரி சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸுங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த ஒரு ஐடென்டிட்டி நம்மளுக்கு தேவைப்படும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற இந்த அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி, இந்த ரெண்டு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம்னா இந்த செம்மை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம புக்கில் இல்லாமல் சிம்பிளாக எப்படி போடுறது, புக்கில் இருக்கிற மெத்தட் இல்லாமல் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பாருங்கள். ஸோ இஃப் கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கொசிகன் தீட்டாங்கிறது 1/sin θ. ஸோ 1/sin θ ப்ளஸ் காட் தீட்டாங்கிறது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஈக்குவல் டு பி. ஸோ இது வந்து லைக் ஃப்ராக்ஷன் பிகாஸ் டினாமினேட்டர் ஆர் சேம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா சைன் தீட்டாவை சைன் தீட்டாவை காமனாக வச்சுக்கலாம். ஸோ சைன் தீட்டா, ஸோ நியூமரேட்டர் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. ஸோ இது லைக் ஃப்ராக்ஷன், சைன் தீட்டாவை காமனாக வச்சுட்டோம்னா நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம், 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி. ஸோ இப்போ நமக்கு ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் அப்படின் இருக்கும், அதனால் போத் சைட் ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயர் ஆன் போத் சைடு, ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைடு அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு என்ன ஆகுது, இங்கே 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை சைன் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஸோ இப்போ போத் சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம், இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, இங்கே பி ஸ்கொயர் அப்படியே இருக்கும், மேலே நியூமரேட்டரு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை, ஸோ அதை யூஸ் பண்ணும்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டி, இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பின்னு இந்த டினாமினேட்டர் மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்படி எழுதும்போது நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது, 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் நியூமரேட்டரு. ஸோ டினாமினேட்டர் நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும், தட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஸோ இந்த 1 ப்ளஸ் காஸ் தீட்டாவும் ஒரு ஸ்கொயரும் நம்ம கேன்சல் பண்ணிட்டால் நம்மளுக்கு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் தீட்டா இருக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 1 ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படியே இருக்கும். ஸோ இந்த 1 மைனஸ் காஸ்தீட்டா இந்த பக்கம் ஒன்று கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பி ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு வந்துடுது. ஸோ இப்போ காஸ் தீட்டாலாம் ஒன் சைடு, மற்ற கான்ஸ்டன்ட்லாம் ஒன் சைடு கொண்டு போனீங்கன்னா காஸ் தீட்டா தான் இங்கே இருக்குது, இந்த பக்கம் வரும்போது பி ஸ்கொயர் காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா இது அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு. ஸோ இந்த 1 அந்த பக்கம் போக்கில் பி ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கும், -1 ஆகிடும். ஸோ இதில் காஸ் தீட்டாவை நம்ம வெளியே எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸோ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு, ஸோ இது அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஆல்ரெடி இருக்குது டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டியது காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறது தான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம சிம்பிளாக இந்த ஒரு ஐடென்டிட்டி மட்டும், இந்த ரெண்டு ஐடென்டிட்டி மட்டும் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம கொண்டு வந்துட்டோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் இந்த மாதிரி ஈக்குவேஷனை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, வெரி சிம்பிள் கான்செப்டு. ஸோ இதை எடுத்துக்கிட்டு அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கோம். ஸோ வந்துட்ருக்கும்போது சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிற ஐடென்டிட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்குது, இந்த 1 மைனஸ் காஸ் தீட்டா அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா
பி ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதான் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் காஸ் தீட்டா போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைடட் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக உங்கள் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.